கோவை அவிநாசி சாலையில் உள்ள மாநகர ஆயுதப்படை காவலர்கள் குடியிருப்பு பகுதியில் கோவை மாநகர காவல்துறை சார்பில் காவலர் குடும்ப பெண்களுக்கான இரண்டு கடைகளை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்னர் கோவை PSGR கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன் கல்லூரியினர் காவல்துறையில் பணியில் இருப்பவர்களின் வரவு செலவு சேமிப்பு குறித்து கோவை மாநகர காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடையே தகவல்களை சேகரித்து பகுப்பாய்வு மேற்கொண்டு அதன் அறிக்கையை கோவை மாநகர காவல் ஆணையர் இடம் வழங்கினார்கள். மேற்படி கோவை PSGR கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன் கல்லூரியினரின் பகுப்பாய்வு அறிக்கையில் காவலர்களின் துணையரை மனைவி கணவர் சுய தொழில் செய்ய ஊக்குவிக்கும் பட்சத்தில் அவர்களது பொருளாதாரம் உயரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வழங்கிய அறிவுரைகளின்படி தங்களது ஓய்வு நேரத்தில் வீட்டில் இருந்தபடியே சுய தொழில் செய்ய காவலர்களின் துணையர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு கோவை மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் அவர்களுக்கு 20க்கும் மேற்பட்ட தருணங்களில் சிறப்பு பயிற்சி வகுப்புகளும் செயல்முறை வகுப்புகளும் நடத்தப்பட்டது. இதில் சிறுதானிய ஐஸ்கிரீம், ஜாம், ஜூஸ், ஸ்குவாஷ், ஊறுகாய், சத்துமாவு, சமையலுக்கு பயன்படும் பொடிகள், பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரித்தல், விளம்பரப்படுத்துதல், சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் கோவை மாநகர ஆயுதப்படை வளாகத்தில் நடைபெற்ற விற்பனை கண்காட்சியில் மேற்படி காவலர் குடும்ப பெண்கள் தாங்கள் தயாரித்த பொருட்களை விற்பனை கூடங்களில் காட்சிப்படுத்தி விற்பனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து காவலர் குடும்பத்தினர் தாங்கள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ய அவர்களின் நலன் கருதி கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வழங்கிய அறிவுரைகளின்படி கோவை மாநகர ஆயுதப்படை காவல் ஆவின் பாலகமரியில் ஒரு கடையும் காந்திபுரம் காவல் ஆவின் பாலகமரியில் ஒரு கடையும் புதிதாக கட்டப்பட்டது. மேற்படி 2 கடைகளையும் இன்று கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார். மேற்படி 2 கடைகளிலும் உணவு வகைகள், சிறுதானிய பிஸ்கட்டுகள், சிறுதானிய உணவுப் பொருட்கள், ஹோம்மேட் சாக்லேட்டுகள், வீட்டு முறைப்படி தயார் செய்த சூப், மசாலா பொருட்கள், எண்ணெய் வகைகள், நொறுக்கு தீனிகள், பன், ரொட்டி வகைகள் போன்ற பொருட்கள் விற்பனை செய்யப்பட உள்ளது. கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசுகையில், கோவை மாநகர காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்களின் துணையர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கவும் அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் இக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர தெற்கு காவல் துணை ஆணையர் சரவணகுமார், ஆயுதப்படை காவல் உதவி சேகர், மோட்டார் வாகன பிரிவு காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜு, ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் பிரதாப் சிங், இருபால் காவல் ஆளுநர்களும் மற்றும் காவலர் குடும்பத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். கோவை மாநகர காவல்துறை சார்பாக இந்த PRS கேம்பஸில் இங்கே வந்து 1000 காவலர் குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த காவலர்களுடைய நலனுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றோம். அதே போல் காவலர் குடும்பங்களுக்காக, காவலர் குடும்பங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு தொழில் முனைவதில் பயிற்சி கொடுத்து, அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் டிக் மூலமாக, மாவட்ட தொழில் மையம் மூலமாக பயிற்சி கொடுத்து 3 மாத காலம் பயிற்சி கொடுத்து பல்வேறு தொழிலில் அவர்கள் தொழில்களில் அவர்களுக்கு எப்படி ஆரம்பிப்பது, எப்படி தயாரிப்பது பொருட்களை, அதை எப்படி வணிகம் செய்வது, மார்க்கெட்டிங் செய்வது, இது போன்ற பல்வேறு விஷயங்களில் பயிற்சி கொடுத்து அதன் பின்பு அந்த அவர்கள் பயிற்சி பெற்றதன் மூலம் தயாரித்த பொருட்களை எல்லாம் எக்ஸிபிஷன் கண்காட்சி பொருட்காட்சி ஏற்பாடு செய்து 3 நாட்கள் நம்முடைய PRS கிரவுண்டில் நடந்தது. அதனுடைய அடுத்த நிலையாக தாங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை சேல் பண்ணுறதுக்காக, விற்பதற்காக 2 விற்பனை கூடங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து PRS கேம்பஸ்க்குள்ளவே, இன்னொன்று காந்திபுரம் குவார்ட்டர்ஸில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது காவல் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பெண்கள் அந்த தயாரிக்கக்கூடிய பொருட்களை விற்பதற்கு இந்த விற்பனை நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இது காவலர் குடும்பங்களினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களை தங்களுடைய ஓய்வு நேரங்களை பயனுள்ளதாக செலவு செய்வதற்கும் இது உதவியாக இருக்கின்றது. சார், இப்போ இந்த பெண்களை வந்து இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன் சார், கமர்ஷியலைஸாக வரதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா சார் எதிர்காலத்தில்? ரைட், இப்போதைக்கு வந்து நம்ம 25 பேர் முழுமையாக பயிற்சி எடுத்து அதில் வந்து 6 பேர் வந்து இன்றைக்கி தைரியமாக அவங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு தொழில் முனைவதில் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி.
ஸோ ரெண்டு அவுட்லெட் அவங்களுக்கு தான் அது பண்ணியிருக்கிறோம். அடுத்த கட்டம் வந்து இதை பார்த்து இவர்கள் பெறக்கூடிய வெற்றி அதை பார்த்து மற்றவங்களும் இதில் ஜாயின் பண்ணுறது, அந்த ஒரு மோட்டிவேஷன் ஒன்று. அது எப்படி போயிட்டுருக்குங்கிறத பார்த்து அடுத்த கட்டத்தில் நாம் அதை கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு எப்படிங்கிற வாய்ப்புகளை பார்த்து பண்ணணும். இந்த ஐடியா ஏன் சார் வந்தது? திடீர்னு பெண்களுக்கு, காவலர் வீட்டில் இருக்க பெண்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு எப்படி தோணுது? இல்லை, நம்ம காவலர் குடும்பங்களுடைய அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, பொருளாதாரம் பற்றிய விழிப்புணர்வு எப்படி இருக்குது, அவங்களுடைய நிலையை ஓவராலாக எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிற இது பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு அறிவியல் பூர்வமாக எல்லாருக்கும் ஸ்டடி பண்ணி சர்வே பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கோவை மாநகரத்தில் உள்ள கிருஷ்ணமால் கல்லூரி மூலமாக ஒரு ரிசர்ச் பண்ணோம். அவங்க ஃபுல்லாக எல்லா காவலர்களையும் குடும்பங்கள் எல்லாரையும் சர்வே பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் ஒரு ரிப்போர்ட் என்னென்னா, காவலர் குடும்பங்களில் உள்ள நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய பொருளாதார விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங் வந்ததுனால அந்த பொருளாதார விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மாவட்ட தொழில் மையம் மூலமாக நம்ம இந்த ஒரு விழிப்புணர்வு மற்றும் பயிற்சியை ஆரம்பித்தோம். அது தொடங்கி இன்றைக்கி இந்த விற்பனை நிலையம் வரைக்கும் வந்திருக்குது.